ஒரு காலை தூக்கி தவம் செய்யும் வாசா, தாசான தாசா சின்னப்ப தாசா, லேசான லேசா பாடமது லேசா, முட்டத்து சின்னப்ப தாசா, கிழவட்டத்து சின்னப்ப தாசா. என் இனிய கோவை மக்களுக்கு இந்த தங்கராஜாவின் வணக்கங்கள். மீண்டும் உங்களோடு வடம்பிடித்து கொடலோர கவிதைகளில் சங்கமிப்பதில் ஆனந்தப்படுகிறேன். தடி தாண்டவராயனாய் திரியும் நாயகனுக்கும் மொக்கப்பிகரான நாயகிக்கும் நிகழும் காதலை சொல்லியிருக்கிறேன். கன்றாவதியாய் கண்டு மகிழுங்கள். இப்படிக்கு உங்கள் தங்கராஜா. என்ன பண்ற ஏண்டா நாயே, அதுவும் இந்த ஊர்ல இந்த முட்டத்துல இந்த சின்னப்ப தாஸ் இருக்கும் போது பொம்பளை கையை பிடிச்சி இழுக்கிறியாடா நாயே? நாயே தாஸ் அதை கேட்க நீ யாரு? பொம்பளை கையை பிடிச்சா தப்பா? ஏண்டா நாயே, பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தது இல்லாம தப்பான வேற கேட்கிறியா? உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா தாசு. வெட்டாம விட மாட்டேன்னு சொல்றையே, கடலாம கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன வெட்டாம? டேய் பண்ணாட, வெட்டாமனா வெட்டி துண்டு போட்டுறேன்னு சொல்றா. யோ என்னையா அநியாயம்? பொண்ணுகையை பிடிச்சிருத்தா வெட்டுவானா? தாஸ் என்ன பாத்துட்டு இருக்க, உனக்கு எல்லாருமே மோசம், வெட்டு தாஸ் வெட்டிரு. முட்டத்துல எவன் தப்பு பண்ணாலும் இந்த தாஸ் தர தண்டனை இதாண்டா. டேய் தாஸ் என் கைய வெட்டணும்னா சும்மா விட மாட்டேன்டா. டேய் தாஸ் பொம்பளை கைய பிடிச்சி இழுத்ததுக்கு கைய வெட்டிட்டியே, இந்த சட்டை போட்டு கல்யாண காது குத்துல எப்படி போவாரு இவரு? டேய் கரஸ்பாண்டு பையனோட சட்டை போட்டு வந்திருக்காரு, அதை போய் வெட்டி இருக்கிறிய, அதுக்கு அவர் கைய வெட்டி இருக்கலாம். அட பாவி, பொண்ணு கைய பிடிச்சி இழுத்ததுக்கு இப்படி பண்ணிட்டியாடா? டேய் இவ்வளோ பெரிய தப்ப பண்ணிட்டு சாதாரண தப்பு பண்ணவே நடிக்கிறியாடா? ஏய் டிச்சுக்களை விழுவு போனவள கையை பிடிச்சி இழுத்த, அதுவும் என் பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்த, அது தப்பாடா? ஏண்டா நாயே, அப்பையில வந்து பொண்ணு கையே பொண்ணு கையே பொண்ணு கையே சொல்லிட்டு இருந்தியே, அப்பயே என் பொண்டாட்டி கைன்னு சொல்லக்கூடாதாடா? ஏய் என் பொண்டாட்டி பொண்ணு தான்டா, அதனாலதான் பொண்ணு கையே பொண்ணு கையேன்னு சொன்ன, இது தப்பாடா? ஏய் என் வீட்டுக்கு எந்த நாதாரிடி குடி வந்திருக்கா, மரியாதையா வெள்ளவாடா? என் பொண்ணு ஜெனிபர் லைட்டா பேய் மாதிரி இருக்கும், பயப்படாத. சாயல எங்கயா இருக்கு?
பேய் மாதிரி ஒரிஜினலாவே இருக்கியா? தாஸ் தாஸ், தகராறு பண்ணாத தாஸ். எல்லாரும் பேய் வீடு பேய் வீடுன்னு சொல்லி யாருமே குடி வரல. கடைசியா போராடி ஒரு பேயே கூட வந்து குடி வச்சிருக்கிற துரத்துக்காத தாஸ். டேய், நான் பிறந்தர்லேருந்து இந்த இடம் நான் புழங்குற இடம். பேய் பிளஸ் பேயிங்கனால இதை விடுறேன் நான். ஏர்லி மார்னிங் ட்ரிங்க் பண்ணிட்டு ரகலையா பண்ற? ஏய், இந்த முட்டை சின்னப்ப தாசை எழுத்து பேசுறியா? இந்த முட்டை சின்னப்ப தாசை பேரை கேட்டாலே அழுகிற புள்ள கூட முச்சா வயிறும். அழுகிற புள்ள கூட ஒண்ணுக்கு போயிருமா? ஏன் தாஸ்? அது வந்து ஆகிய சாமி, தாசு பிடிக்க மாட்டான், கக்கூசி நாசம் வீசும். குழந்தைங்க கிட்டக்கு போகும்போது கக்கூசி நினைச்சு உச்சா போயிடுவாங்க, அவ்வளவுதான். வீட்டுக்காரரே, மரியாதையா அந்த ஆளை போ சொல்லுங்க, இல்லைனா நான் டீப்பா லவ் பண்ணிடுவேன். தாஸ் போ தாஸ், எதுக்கு வீணோட வாழ்க்கையோட விளையாடு? அந்த அம்மா பார்த்தா பஜாஜ் மாதிரி தெரியுது. ஆமாம் தாஸ், என் பொண்ணு ஸ்கூலில் டீச்சராக இருக்குது. மற்ற டீச்சருங்கெல்லாம் பசங்க தப்புன்னா அடிப்பாங்க, ஆனால் என் பொண்ணு பசங்க டவுசர் கழிச்சு விட்டுரும். அதெல்லாம் ஸ்கூல் பசங்க கிட்ட, இந்த முட்டை சின்னப்ப தாசுகிட்ட அதெல்லாம் நடக்காது. அதுவும் இந்த ஜெனிஃபர் டீச்சரால என்ன என்ன பண்ண முடியும்? யோ, வானரங்களையே அடக்கிறவ இந்த ஜெனிஃபர். ஆஃப்டர் ஆல் சின்னப்ப தாஸ் ஒரு டப்பி. ஜெனிஃபர், இந்த தாசுகிட்ட சும்மா ஜர்கண்டி காட்டாத. இந்த தாசு என்னென்னலாம் பண்ணுவான் தெரியுமா? நீ என்ன பண்றது? ஏற்கனவே பண்ணியாச்சே. பண்ணியாச்சா? அப்படி என்னதான் பண்ணுனே? நீ பேசிட்டு இருக்கும் போது உன் ட்ரௌசரை கழட்டி விட்டுற. கொஞ்சம் கீழே பாரு. எதுக்கு எல்லாரும் என் கூட சேர்ந்து வரீங்க? ஜெனிஃபர் டீச்சர், நீங்க ரொம்ப ரொம்ப, நான் சொல்றேன், நான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கனா? இல்லை டீச்சர், நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க, சுகர் வந்துடக்கூடாதுன்னு அதான் சொல்ல வந்தேன். டீச்சர், நீங்கள் எப்போ பார்த்தா எடுத்து டீச்சர் கூட பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த சோகத்தை ஏன்ப்பா கேட்குற? கடையை பிடிச்சிட்டு வர முடியாது, அதான் கொடையை பிடிச்சிட்டு வர. டீச்சர், உங்கள் உருவத்துக்கு நீங்கள் டீச்சர் வேலை செய்யக்கூடாது. ம், நான் கலெக்டராக தான் ஆயிருக்கணும். ம், என்ன பண்ணுறது, இந்த மண்டையில் படிப்பு ஏறவே இல்லை. டீச்சர், நீங்கள் டீச்சர் வேலைக்கு பொருத்தம் இல்லை, இத்தால் வேலைக்கு தான் பொருத்துவீங்கன்னு இவன் சொல்கிறான். சரி, என்னை டிச்சு வர்றது இருக்கட்டும். ஆமா, நீங்க முட்டத்துல என்னவா இருக்கீங்க? டீச்சர், எங்க பாட்டிக்கு நான் பேரனா இருக்கேன். டீச்சர், நான் எங்க அப்பனுக்கு மகனா இருக்கேன். டீச்சர், டீச்சர், என் தங்கச்சிக்கு அண்ணனா இருக்கேன். டீச்சர், நான் எங்க அம்மாக்கு மகனா இருக்கேன். மூதேவிக சும்மா சுத்துறேன்னு சுருக்கமா சொல்ல வேண்டியதானே? அண்ணனா தம்பியா மகனா இருக்கிறதுக்கு பன்னி குட்டியா பிறந்திருந்தா கூட 20 ரூபாய்க்கு வித்திருக்கலாம். அங்க பாருங்கண்ணே, டீச்சர் சுத்தி பிக்க பைசாலாம் நடந்து போறாங்கண்ணே. டேய், சொல்லு பண்ணாடிக்கலாம், இங்க வாங்கடா. இந்த முட்டை சின்னப்ப தாசு இருக்கும் போது ஒண்ணு பின்னாடி சொல்லு விட்டு தெரியுங்களா, தொலைச்சிரும் அவங்களை. இல்லண்ணே, டீச்சர் ஊருக்கு புசு, அதை காமிக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், இந்த ஊர்ல நீங்க வழி காட்டலாம்னா டீச்சருக்கு வழி தெரியாதா? இதான் லண்டன் சிட்டியாரா? ஏண்டா, நீங்க வாங்கி தரலன்னா அந்த அம்மா மளிகை கடையில போய் அவங்களுக்கே வாங்கி தெரியாதா? அண்ணே, வழி காட்டுறன்னு சொன்னது மளிகை கடையிலண்ணே, சரக்கு விற்கிற கடை. அண்ணே, வாங்கி கொடுக்குன்னு சொன்னது பட்ட சரக்கு. அண்ணே, டேய், எதுக்குடா டீச்சருக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அலையிறீங்க? அண்ணே, இதோட முகரை பார்த்தா நல்ல புல்லடிக்கு மாதிரி தெரியுது, அதான் வாங்கி கொடுக்கலான்னு போயிட்டுருக்கண்ணே. யாரடா சரக்கு அடிக்க கூட்டிட்டு போறீங்க? இல்லை டீச்சர், அது வந்து தெரியாம. நான் கண்ட சரக்கெல்லாம் குடிக்க மாட்டேன், நானே வீட்டில் காய்ச்சி கப்புன்னு அடிச்சிருவேன். டீச்சர், மரியாதையா அந்த வீட்டை காலி பண்ணிடு, ஏன்னா எங்கள் தாசண்ணா அங்கே தான் வந்து வந்துட்டு வந்து படுப்பார். இல்லைண்ணே, தாசண்ணா சரக்கு அடிச்சுட்டு வந்து என்ன பார்த்து பயப்படுறவங்களுக்கு ரவுடி, ஆனா எதுக்கவங்களுக்கு? அப்படியா, உனக்கு நான் பயப்படல தாஸ். அப்பனா உனக்கு நானு பாப்பா? உனக்கு நான் பயப்படல தாஸ். அப்பனா உனக்கு நானு பாப்பா? நான் உங்க கூடவே இருக்கேனே, நானும் பயப்படலனே. அப்படியா, அப்படின்னா உனக்கு நானு குட்டி பாப்பா. அண்ணே, எனக்கு உங்க மேல சுத்தமா பயமே இல்லைனே. சும்மா நிறுத்துங்கடா, நான் இந்த ஊருக்கு பாப்பா, இந்த நாட்டுக்கு பாப்பா, இந்த கிராமத்துக்கு பாப்பா. ஏன், பூனை குட்டி குஞ்சு மறைச்சா கூட நான் அதுக்கும் பாப்பா தான். டேய், ஆளை விடுங்கடா. ஏய், வீட்டுக்குள்ள எவன்டா வெள்ள வரா? ஏப்பா, சும்மா வந்திருக்க, சாப்பாடு வாங்க, பாத்திரம் கொண்டு வரலையா? டேய்,
நீ என்ன அங்கன்ன கடை பிரியாணி இடம் போட போற, பழைய பழைய சோத்து போட போற, அதை கையிலேயே போடுறான். ஐயோ இவர் திருடலடா, இவர்தான் ஊர்லயே பெரிய ரவுடி, முட்டும் சின்னப்பதாசு. சாப்பாடா, நீ யாரு என்ன ரவுடின்னு ஒத்துக்கிட்டிய? சரி அதை விடு, எங்க அப்ப கோச்சுக்கிட்டு உங்க வீட்டுல உட்காந்துருக்கான், அவன கொஞ்சம் வெளில வர சொல்ல. தாசன் கடலோர கவிதைகள்ல அம்மா கேரக்டர் தானே, இதுல மட்டும் உங்களுக்கு அப்பா கேரக்டர் வந்திருக்கு. டேய் கமலா காமேஷ், ஃபீல்ட் அவுட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதெல்லாம் கடக்கட்டும், அதனாலதான் இல்ல அப்பா கேரக்டர் வச்சிருக்காங்க. சரி முதல்ல எங்க அப்பனை கூப்பிடுறான். வீட்டுல இருக்கும் போதே இப்படி கொடை பிடிச்சுக்குதே, மழை வந்தா என்ன பண்ணும்? உண்மையிலேயே இந்த டீச்சரு கராக்கு டீச்சர் தான். அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அப்பா உயிரோட இருக்கானோ இல்ல மண்டைய போட்டானா? புரியலையா டீச்சர்? எங்க அப்ப உயிரோட இருக்கானா மண்டைய போட்டானா கேட்க வந்தேன். எங்க அப்ப மண்டைய போட்டானா செத்துட்டான்னா அர்த்தம். பெத்த அப்பனையே கை நீட்டி அடிச்சதும் இல்லாம செத்துட்டானு கேக்குறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னைக்கு உன்னை பெத்தவங்களோட எருமை அருமை தெரியுதோ அன்னைக்குதான் நீ ஷேப் படுவ. அக்கா இன்னைக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் புரிஞ்சுது, கடைசியா ஷேப் படுவேன்னு சொன்னீங்க, அது என்னக்கா? டேய் உருப்படுவேன்னு சொல்றதுதான் ஷேப் படுவேன்னு சொன்னேன். பெத்தவங்களை யார் கை நீட்டி அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விளங்கவே மாட்டாங்க, அதை நீ புரிஞ்சுக்கோ தாஸ். ஆமா தாஸ், பெத்தவங்களை அப்படிலாம் அடிக்க கூடாது தாஸ். யோ அதெல்லாம் இருக்கட்டையா, ஏன் பஞ்சிலாரி மாதிரி உடம்பு பூரா வெறும் பேண்டேஜா சுத்தி வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல தாஸ், என் பொண்ணு ஜெனிஃபர் கிட்ட ஆசையா இருக்குதுன்னு சொல்லி பூரி சுட்டு கொடுத்து சொன்னேன், அது விறகு கட்ட விளக்கு மாறி எது கிடைச்சதோ அதை பூரா தேர்த்து அடிச்சு பொழந்துருச்சு தாஸ். சின்னப்பா தாசு மனசுல பட்டதை தைரியம் எழுதிருக்காங்க. ஆமா ஐயா, ஜெனிஃபர் அசிங்கிறது நம்மளால சொல்ல முடியல, ஆனால் சின்னப்பா தாசு மனசில் பட்டது கரெக்டாக எழுதிட்டான் பத்தியா? ஓ தாசு, அந்த பொண்ணு மேக்கப் போட்டு இந்த கன்றாவே எழுதிட்டான்னா மேக்கப் போடாட்டி என்ன இருக்குன்னு பார்த்துக்கோயா. இதுவே போதும்யா, அந்த அம்மா அழகில்ல அசிங்கங்கிறது தைரியமாக எழுதியிருக்கான்ல. எல்லாருக்கும் எத்தனை பிரச்சனை இருக்கும்போது இது ஒரு பிரச்சனை தாசு எழுதியிருக்கான்ல, அதுக்கு அவனை பாராட்டணும் இல்லை? ஏய் டீச்சர் அழுதுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கன்னு நினச்சி நீங்கள் நினச்சிக்காதீங்க, அது இதோட மேக்கப் போடுறதுக்கு போகுது. டீச்சர் டீச்சர் எழுதுங்க டீச்சர் டீச்சர், நீங்கள் மேலே கோவலமா கோபமாக இருக்குங்களா டீச்சர்? கோபமாக இல்லாமல் கொஞ்சம் வசைவாங்க, நீ பண்ண காரியத்துக்கு வெட்டியிருக்கணும். டீச்சர் டீச்சர், பள்ளிக்கூட சோத்துல எதுன்னு பார்த்து தானே என் மேலே கோபமாக இருக்கீங்க டீச்சர்? பின்ன என்னையா, உனக்கும் எனக்கு கனெக்ஷன் இல்லை, வேற எவனுக்கும் எனக்கு கனெக்ஷன் சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பின்ன ஏன் டீச்சர் என் மேலே கோபமாக இருக்கீங்க? யோ நான் அழகா இல்லைங்கிற உண்மை எழுதியிருக்கேல்ல, அதனால தான் கோபமாக இருக்கேன். டீச்சர் டீச்சர், அதை நான் தான் எழுதியிருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களா டீச்சர்? பின்ன நீ தான் எழுதியிருக்கேன்னு ஊரே பாராட்டுதே. டீச்சர் டீச்சர், உண்மையிலே நான் எழுதுன டீச்சர். என்னை பற்றி எழுதுனது இல்லாமல் உன் பேர் தாஸ்னு எழுதி வச்சிருக்கிற. டீச்சர் டீச்சர், முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுங்க டீச்சர், எல்லா மொழியும் நல்லா எழுதுவேன், ஆனால் டீச்சர் எனக்கு படிக்க தெரியாது டீச்சர், நான் எப்படி டீச்சர் அதை எழுத முடியும்? டீச்சர் டீச்சர், இது போதும் டீச்சர், நீங்கள் நான் எழுதலைங்கிறத நம்புறீங்கள, பரவாயில்ல டீச்சர், இன்னொரு ஸ்கூலில் போய் வேறு ஏதாவது எழுதணும். ஜெனிஃபர் டீச்சர், நான் ஒன்று கேட்டாதான், தப்பாக நினைக்க மாட்டேங்கல்ல? தப்பாக கேட்டால் அப்புவேன், ஆனால் நீ தப்பாக கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தப்பாக ஒன்றும் கேட்க மாட்டேன் டீச்சர், அப்படி கேட்குற முகையும் இல்லை நீங்கள். டீச்சர் எங்கள் ஊருக்காருக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டுங்க டீச்சர், நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் கொடையோடவே அலைகிறீங்க? எனக்கு ஒரு டவுட் டீச்சர்,
உங்க உச்சி மண்டையோட சொட்டையை மறைக்கிறதுக்கு தான் கொடையை பிடிச்சிட்டு இருக்கீங்களா? மூதேவி, என் மண்டையில எல்லாம் முடி நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஏன் டீச்சர் எப்ப பார்த்தாலும் கொடை பிடிச்சிட்டே இருக்கிறீங்க? அதுவா, கொடை பிடிக்கலனா கீழே விழுந்துரும், அதனாலதான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் கேக்குறது என்னன்னா, வீட்லயும் வெளியையும் எப்ப பாரு எதுக்காக கொடை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா. அதுவா, இந்த வெயில் எனக்கு ஒத்துக்காது, அப்புறம் மழைன்னா எனக்கு அலர்ஜி, அதனாலதான். அது ஏன் டீச்சர் வீட்டுக்குள்ளயும் ஸ்கூலுக்குள்ளயும் கொடை பிடிச்சி திரியறீங்களா? ஏன் டீச்சர்? யோ, இதுக்காக தான் எப்ப பார்த்தாலும் கொடையோட திருறேன். போதுமா டீச்சர்? டீச்சர், அங்க சின்னபதாசு ரொம்ப நேரமா நின்று இருக்காரு. யோ, அவரு அதுக்கும் இதுக்கும் போறதுக்காக நின்றுட்டு இருப்பாரு. போங்க டீச்சர், தாஸ் முகத்தை பார்த்தா அந்த மாதிரிலாம் ஒன்றும். அப்போ எடுக்க அந்த மூதேவி அப்படி நிற்கிது. சரி, வாயா போய் பார்க்கலாம். தூக்கி தவம் செய்யும் வாசா, தாசான தாசா சின்னப்ப தாசா, லேசான லேசா பாடமது லேசா, முட்டத்து சின்னப்ப தாசா, கிழவட்டத்து சின்னப்ப தாசா. பாடம் சொல்லி தரீங்களோ அது வரைக்கும் நான் இப்படியே தான் நிப்பேன் டீச்சர். யோ, இதுக்கு முன்னாடி நீ 100 தடவை பாடம் சொல்லி கேட்ட மாதிரியும் நான் மாட்டேன்னு சொன்ன மாதிரியும் பேசுற, இப்பதானே கேக்குற? டீச்சர், டீச்சர், நீங்க மட்டும் இருக்கும்போது பாடம் தர சொல்லி கேட்டா நீங்க சரின்னு சொல்லிடுங்க டீச்சர். அப்புறம் நான் படிக்கிற விஷயம் பப்ளிக்கு தெரியாம போயிடும் டீச்சர். பப்ளிக்கா தெரியணுங்களாதான் இப்படி நின்று கேக்குறேன் டீச்சர். ஆமா, நீ படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? டீச்சர், டீச்சர், நான் நல்லா படிச்சு ஒரு பெரிய ஹோட்டல்ல கிளீனர் ஆகணும் டீச்சர். ஆஹா, உண்மையிலேயே நல்ல பெரிய வளராது. சரி தாஸ், நான் பாடம் சொல்லி தரலன்னு நீ ஒத்த காலில் எவ்வளோ நேரம் நிப்ப? கீழே விழுந்துட மாட்டியா? டீச்சர், டீச்சர், நான் எதுக்கு விழுறேன்? இவ்வளோ நேரம் என் காலை தோ இந்த கயிறு தான் தாங்கி பிடிச்சிருந்து. வா தாசே, இப்பதான் ரவுடித்தனத்தையெல்லாம் விட்டுட்டு மனுஷனா மாட்ட மாதிரி தெரியுது. ஆமாம் சார், அடிதடி வெட்டு குத்து ரவுடித்தனம் எல்லாத்தையும் சுத்தமாக விட்டுட்டு மனுஷனாக மாறிட்டேன் சார். என்ன தாசனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா மாறிட்டேன்னு சொன்னீங்க, கீழே அருவாள் விழுகுது. வேட்டியில அருவாள நல்லா சொருகல, அது கீழே விழுந்துச்சு. இது என்ன கேள்வி? வேட்டியில அருவாள் சரியா சொருகலன்னா கீழே தான் விழுகும் அங்கிள். இப்ப எதுக்கு நீங்க அருவாளை வச்சிருக்கீங்க? அதுவா, அதுவா, அதுவா தம்பி, அது வேற ஒன்றும் இல்லை, ஊசியில நூலை கோத்து நூல் வெளில வரும்ல, அந்த நூலை வெட்டுறதுக்கு தான் இந்த அருவாளை வச்சிருக்கேன். என்னது, ஊசியில நூல் கோர்த்து வெட்டுறதுக்காக அருவாள் வச்சிருக்கியா? அப்ப நீ ஊசியில் நூல் கோக்குறியா இல்ல கடப்பாறையில் நூல் கோக்குறியா? ஏன் தாசனுக்கு திடீர்னு லுங்கியிலிருந்து வேட்டிக்கு மாறிட்டீங்க? டேய், இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? டேய், எனக்கு இப்போதான்டா ரேஷன் கார்டு கிடச்சிது. ரேஷன் கார்டு கிடச்ச உடனே ப்ரீ வேட்டி கிடச்சிது, அதை கட்டிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? எப்படியோ தாசங்கள் முட்டத்துக்காரங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே இருந்த பயம் போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தெருவில் எவனாவது சிங்கிளாக மாட்டினானா அவன் எனக்கு பயப்படுவான், அதுவே 4-5 பேர் சேர்ந்து மாட்டானா அவனுக்கு நான் ரொம்பவே பயப்படுவேன். டேய், போது நிறுத்துங்கடா,
நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு தாஸோட வண்டவாளத்தையெல்லாம் வெளிக்கொண்டு வந்துடாதீங்க. பண்ணி சி ஜெனி, எனக்கும் தாஸுக்கு டீ கொண்டு வாமா. சரிப்பா, பால் சர்க்கரை டீ தூள் இல்லாமல் நல்ல டீ போட்டு கொண்டு வரப்பா. சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன். ஆமாம் தாஸ், நீ வெளியே போகிற நல்லது தான். என்ன, நீ உள்ளே வந்தோடனே ஆந்த சத்தம் நாத்தடிக்குது. இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு குடலே கிடைக்கிறதில்ல. இதில் வேற இது எதுக்கு? சே, வேஸ்ட். என்ன தாஸ், செவத்தில் இருக்கிற ஃபோட்டோவையே உத்து பார்த்துட்டு இருக்க? இல்லை டீச்சர், அந்த ஃபோட்டோவில் ஆட்டுக்குட்டியோட ஒருத்தர் இருக்கார். அவர் ஆட்டுக்குட்டி வியாபாரம் பண்ணுறாரான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் டீச்சர். சீச்சி, அவர் ஆட்டு வியாபாரி இல்லை, மணிக்கார பாளையோ ராமசாமி அண்ணன். ஓ, ராமசாமி அண்ணனா? ராமசாமி அண்ணன் ஏன் ஆட்டோட இருக்காரு? ஓ, வழி தவறி போன ஆட்டுக்கு அடைக்கலாம் கொடுக்குறாரா டீச்சர்? இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு இம்மாம்பெரிய ஆட்டை யாராவது வழி தவறை விடுவாங்களா, இல்லை வழி தவறி வந்த ஆட்டை தான் வச்சு காப்பாற்றுவாங்களா? பின்ன ராமசாமி அண்ணன் ஏன் ஆட்டோட இருக்காரு டீச்சர்? ராமசாமி அண்ணனுக்கு கரீனா வெறி. அவருக்கு 2 மாசமா கறியே கிடைக்கல. ஏன் டீச்சர், அவருக்கு 2-3 மாசமா கறியே கிடைக்கல? அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாதது. ராமசாமி அந்த ஆட்டை விலை கொடுத்து வாங்கி பச்சையா முழுசா தின்னாரு, அதனால எடுத்த போட்டோ தான் இது. சரி தாஸ், இதே மாதிரி ஒரு ஆடு உங்ககிட்ட வந்தா நீ பட்ட கிராம்பு மசாலா போட்டு பிரியாணி தானே போடுவ? பிரியாணி போடுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா டீச்சர்? சமயக்காரன் கூலி, அவனுடைய வாடகை, பாத்திர வாடகை எல்லாம் இரவான ரேட்ல விக்குது. சரி, அந்த ஆடு கிடைச்சா என்னதான் பண்ணுவ? இது என்ன கேள்வி டீச்சர்? நேரா ஆட்டை ஓட்டிட்டு போய் துடியலூர் சந்தையில வித்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை மட்டும் கட்டி பல்சரை எடுத்து ஒரு ரவுண்டும் விட்டுட்டு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பல்சரை வச்சுக்கிட்டான்னு விட்டுட்டு வந்துடுவேன். சரி, அதே அந்த ஆடு நானே இருந்தா என்ன பண்ணுவேன்? ஓ, அப்படி கேளுங்க டீச்சர். நேராக உங்களை ஆர்எஸ்புரம் கூட்டிகிட்டு போய் நல்ல பியூட்டி பார்ல அழகாக மேக்கப் பண்ணி ரொம்ப நாளாக ஜட்ஜி வீட்டில் விளக்காரி வேணும் விளக்காரி வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. உங்களை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு 5000 ரூபீஸ் அட்வான்ஸை போட்டு கப்புன்னு நான் கிளம்பிடுவேன். Thank you.
என்ன செய்ய உத்தேசம் கூச்சப்படாவா டீச்சர் டீச்சர் கூச்சப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த ஆள் மண்டையை பிளந்த மாதிரி அவன் ஏன் மண்டையை பிளந்துவான்னு பயந்து ஓரமாக நிற்கிறேன். இனி அவர் அடிக்க மாட்டாரு, பயப்படாது வா தாசு. ஆமாம், இவன் யார் டீச்சர், புதுசாக இருக்கான்? அவன் இவன்லாம் சொல்லக்கூடாது தாசு. இவர் பேர் லாரன்ஸ். எங்களுக்கு 250 கிலோமீட்டர் அப்பால சொந்தம். ஜெனிஃபர், சொந்தங்கிறது கரெக்டு, அது என்ன 250 கிலோமீட்டர் சொந்தம்? தூரத்து சொந்தங்கிறத தான் ஸ்டைலாக சொன்னேன். அக்கா பேதியை சி மீதியை நான் சொல்கிறேன்க்கா. தாசன்கள் இவர் பேர் லாரன்ஸு, இவர் பட்டணத்துலேருந்து வந்திருக்காரு. லாரன்ஸ் அங்கிள் பீலமேட்டில் இருந்திருக்காரு, ஒலம்பஸில் இருந்திருக்காரு, பெரிய ஆள். அது மட்டும் இல்லை, இப்போ கெம்பட்டி காலனியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு வந்திருக்கிறேன். நான் படிக்காதவன், எனக்கு சொல்கிறது ஒன்றும் புரியல. டீச்சர், லாரன்ஸ் சார் ரொம்ப படித்தவர் போல இருக்கேன். ஆமாம் தாசு, இவர் பார்த்தா படித்தது மாதிரி தான் தெரியும். ஆனால் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. ஜெனிஃபர், ஐ எம் டாக்கிங், வாக்கிங், டோப்பிங், ஓகே. என்ன லாரன்ஸ் திடீர்னு வளர்ற? மண்டு மண்டு, என் படிப்பு பற்றி பேச்ச மாத்துறதுக்கு தான் வேற ஏதோ பேசினேன், அதை கூட புரிஞ்சுக்க முடியலையே. ஐ எம் சாரி லாரன்ஸ். சரி தாஸ், நீ கிளம்பு, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். டீச்சர், இந்த வளைஞ்ச காலம் வந்தவொடனே என்னை சிம்பிளாக கட்டி விட்டீங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கும் டீச்சர்? தாஸ் ஜெனிஃபர் தான் போக சொல்கிறாங்கல்ல, புரிஞ்சுக்கோ. சார் சார், டீச்சர் வீட்டுக்கு நான் பால் வாங்கி தருவேன், காய்கறி வாங்கி தருவேன், அப்புறம் தண்ணி எடுத்து ஊட்டுவேன். நான் வீடு விட்டு போயிட்டா இதெல்லாம் யார் சார் பாப்பா? தாஸ், நான் எதுக்கு சிட்டிலேருந்து வந்திருக்கேன்? நான் கக்கூஸ் கூட கழுகுவேன். என்ன ஏன்டா புடிச்சிட்டு வந்த? என்ன உருறாடே, என்ன உருறாடே.
உர்ரா, என்னை உர்ரா, நான் போனும். தாஸ், இங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்க? டீச்சர், டீச்சர், இது வழி தவறி வந்த ஆளு டீச்சர். தாஸ், இவன் வழி தவறி வந்த ஆளா? இவனை பார்த்தா திம்மங்கடாய் மாதிரி இல்ல இருக்கான். டீச்சர், டீச்சர், அதை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் பேச வேண்டாம். வழி தவறி வந்த ஆளுக்கு அடைக்கலம் கொடுப்பீங்களா டீச்சர்? அதெல்லாம் இருக்கட்டும் தாஸ் முதல்ல என்னை திரும்பி பார்த்து பேசு. வேணாம் டீச்சர், உங்களை பார்த்து என்னால் பேச முடியல டீச்சர். ஏன் தாஸ் என்னை பார்த்து பேச முடியல? தெரியல டீச்சர், எனக்கு என்னமோ ஆகி போயிடுச்சு டீச்சர். என்னது ஆகி போயிடுச்சா டீச்சர்? ஆயெல்லாம் போல, எனக்கு என்னமோ ஆகி போயிடுச்சு. சரி தாஸ், திரும்பி என்ன பாரு. டீச்சர், மேக்கப் போடலையா? நாட்டுக்கு புல்லு பிடிங்கிட்டு இருந்தவன கோழி பிடிக்கிற மாதிரி அமைக்க அடைக்கலம் கொடுக்கறான். நம்ம அடைக்கலம் தண்டி அந்த தண்டி. ஐயோ, கொடியிலே மல்லியப்பூ மடக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தூண்டுரே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம். கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே, கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே. பொம்மையிலே தேறு வரும் உண்மையிலே செய்தி சொல்வே.
தாஸ், இங்கே எதுக்கு தாஸ் என்னை கூட்டிட்டு வந்த? ஓ, மரவா உட்கார்ந்து வெட்டு விளையாடலான்னு கூப்பிட்டு வந்தியா? போங்க சார், உங்க புத்தி உங்களை விட்டு போகாதாட்டிருக்கு சார். இது ஒரு அதிசயமான கிணறு சார். நம்ம என்ன சொல்றோமோ அப்படியே அதை திருப்பி சொல்லு சார். என்னது, நம்ம சொல்றத திருப்பி சொல்லுமா? ஒன்றும் ஆச்சரியமா இல்லையா தாஸ்? செத்த இருங்கோ, இப்ப பாருங்க பார்த்தீங்களா சார், ரொம்ப ஆச்சரியமாக தாஸ் சார். இப்போ நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன தாஸ், நீ சொன்னா மட்டும் கரெக்டா சொல்லுது. இரு, நான் இன்னொரு தடவை சொல்லி பாக்குறேன். தலக்கரி பரதேசி. என்ன தாஸ், நான் கூப்பிட்டா மட்டும் இப்படி வருது? கருத்துருவம் பிடிச்சவன் திங்கிற மாதிரி திங்கிற ஐட்டத்தையே கூப்பிட்டா அது அப்படிதான் தெரியும். நீ பிடிச்சவங்க பேரை கூப்பிடு. ஜெனிஃபர், சின்னபதாஸ். ஜெனிஃபர், ஜெனிஃபர், சின்னபதாஸ், சின்னபதாஸ். தாஸ், இந்த இடம் சரியில்லை, வா போலாம். இந்த தாஸ் அம்பு உரை கொடுத்து போட்டு யாராவது கத்துறா மாத்தி கத்த சொன்னாப்ல. ஆனா கத்தி கத்தி என் தொண்டைய ரொம்ப வலி எடுக்குது. யாராவது ஜெனிஃபர்னு கத்துனாங்கன்னா சின்னப்ப தாஸ் நம்ம திருப்பி சொல்றதுக்கு 200 ரூபா கேட்கணும்டா. என்ன திருப்பி கத்தணுமா தாஸ்? சின்ன பொண்ணு சொன்னா யாருக்கும் புரியாதுடா. டீச்சர், டீச்சர், கொஞ்ச நாளா நீங்க சொல்லி கொடுத்த பாடமெல்லாம் என் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது டீச்சர். என்னன்னு தெரியல, மறந்து மறந்து போகுது டீச்சர். மண்டையில் ஏதாவது இருந்தால் தானே மறக்கிறதுக்கு. தின்னுப்படு தின்னுப்படு தூங்கினா இப்படி தான் ஆகும். அது இல்லை டீச்சர், கொஞ்ச நாளாக உங்கள் முகம் கூட எனக்கு மறந்து போகுது டீச்சர். அதுக்கு குருதட்சணையாக ஏதாவது கொடுக்கணும், இல்லைன்னா இப்படி தான் ஆகும். குருதட்சணையா? அதை நான் எப்படி டீச்சர் கொடுக்க முடியும்? அர்ஜுன் நடித்த குருதட்சணை படத்தை அந்த படத்தோட ப்ரொடியூசர் தானே கொடுக்கணும். பெரிச்சாலி, நான் குருதட்சணை படத்தை கேட்கல, எனக்கு குருதட்சணை கொடுக்கறது கேட்டேன். இவ்வளோதானே, ஒரு சொடுக்கு போற நேரத்துல 4 இட்லியும் கெட்டி சட்னியும் இப்ப குருதட்சணையா கொண்டு வந்து கொடுத்துறேன். தாஸ், எனக்கு கெட்டி சட்னியும் இட்லியும் குருதட்சணையா வேண்டாம். நீ கொடுக்குற பொருள் காசு கொடுத்து வாங்கக்கூடாது, கடையிலேயும் இருக்கக்கூடாது. என்னது, காசு கொடுத்து வாங்கக்கூடாது, கடையிலேயும் இருக்கக்கூடாது? அப்படிப்பட்ட பொருளா? இப்ப தேடி கண்டுபிடிச்சி இப்ப வாங்கிட்டு வரேன். தாஸ், நான் கேட்ட பொருள் எங்கேயும் இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த வார சீட்டுக்கு பணம் கட்டணும், அதை தான் கேட்டேன். இல்ல தாஸ், நாய் துரத்துதா. இல்ல டீச்சர், நீங்க கேட்ட பொருளை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க காட்டு, கண்ணை மூடுங்க. அடச்சி, உங்க கண்ணை மூட சொன்னேன். டீச்சர், டீச்சர், கையை நீட்டுங்க டீச்சர். என்னது தாஸ், போங்க டீச்சர். நீங்க தான் காசு கொடுத்து வாங்கக்கூடாது, கடையிலையும் வாங்கக்கூடாதுங்க. மல்ல காப்பீட்டு வாசல்ல காஞ்சிக்கிட்டு இருந்த கருவாட்டு மீனை திருடிட்டு வந்தோம் டீச்சர். என்னது, குருதட்சணை கருவாடா? டீச்சர், டீச்சர், இது சாதாரண கருவாடு இல்லை டீச்சர். நாய் கவிட்டு போனதை டபக்குன்னு பிடிக்கிட்டு வந்து காய வச்ச கருவாடு டீச்சர். தாசங்கள், நாங்கள் சென்னைக்கு போறோம், நீங்களும் வாங்க. என்ன தாசங்கள், சென்னை எங்க இருக்குன்னு தேட வேண்டாம், டெல்லிக்கு பக்கத்துல தான் இருக்கு, வாங்க போலாம். தாஸ், நாங்கெல்லாம் உன்னை விட்டுட்டு போறோம்னு கவலைப்படாத தாஸ். தாஸ், நான் இந்த ஊரை விட்டு போனாலும் உங்ககிட்ட இருந்து ஒன்னே ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் தாஸ். சார், சார், என்னோட மனசை தானே எடுத்துகிட்டு போறீங்க? புண்ணாக்கு, உன் மனசு யாருக்கு வேணும்? நீ வேலையில் காய போட்டிருந்தியே நீலக்கலர் அன்றாயிரு, அதைத்தான் தாஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன். சார், அந்த கருமத்தை எதுக்கு சார் சுட்டுட்டு போறீங்க?
நான் போட்டுக்கிறதுக்காக எடுத்துட்டு போகல தாஸ், வடகங்காய போடுறப்போ காக்கா துரத்துறதுக்காக கட்டி வர்றதுக்காக எடுத்துட்டு போகல தாஸ். லாரன்ஸ் பேசினது போதும், நேரமாச்சு வண்டியில் இருங்க. கிளம்புறேன் தாஸ், சென்னைக்கு வந்தா கண்டிப்பாக வரணும். போறதான் போறீங்க, இதை கூட்டிட்டு போகணும். கடலோர கவிதைகள்ல ஆட்டுக்குட்டியை தானே கொடுப்பாங்க சார். ஆடோடைய குட்டியே இன்னைக்கு 4000 ரூபா விற்குது, அந்த குட்டிக்கு நான் எங்க போறது? இதை எடுத்துட்டு போங்க. தாஸ் லாரன்ஸ் கூட போய் சென்னையில் பிளாட் பண்ணல தங்க போகிறோம் தாஸ். அங்கே படவள்ளி முருகன் கோயிலில் நாம் பிச்சை எடுக்கணும், பாடிகாட் முனீஸ்வரன் கோயிலில் ஜெனிபர் பிச்சை எடுக்கணும். அதனால தான் தாஸ் எங்கள் வண்டவாளமெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடும், அங்கே வந்துடாது தாஸ். அப்பா வண்டி புறப்பட போகுது, நீ இங்கே. டிரைவர் மாமா நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க, அப்போ தான் ஒரு ஆள் மிச்சமாகும். தாஸ் பண்ணாடு என்னை விட்டுட்டு போயிடுவாங்க தாஸ், நான் வர்றேன் தாஸ். தோப்புல மயிலு, கேக்குல கிரீமு, நாக்குல புண்ணு. கங்கம்மா நீ இப்ப என்ன சொன்ன, எதுக்கு சொன்ன, அதுக்கு அர்த்தமே புரியலையே. அர்த்தமா யாருக்கு தெரியும், நான் பழமொழிதான் சொன்னேன் அம்பிட்டுதான். ஓ இதுதான் பழமொழியா? அப்ப நானும் ஒண்ணு சொல்றேன், கால்ல செருப்பு வாயில பருப்பு தீப்பெட்டியில நெருப்பு. சும்மா கோயில்ல காலமாடாட்ட சுத்திட்டு இருந்த மனுஷ வெடி வெடிய காட்டுல போய் எலி புடிச்சிட்டு வந்து எப்படி படுத்துட்டு இருக்கான்னு பாரு. வெடிய வெடிய காட்டுல தூங்கிட்டு இருந்த தொடர்ச்சி தான் இது. எலி பிடிச்சதெல்லாம் நாங்க, இங்க வரும்போது மட்டும் தாசன மூட்டையை வாங்கிட்டு தான் தான் பிடிச்ச மாதிரி நடிக்குது. ஏ புள்ள கங்கம்மா, ஒழுங்கா மச்சம் பிடிச்ச எலியெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துரு, நாங்க உனக்கு 200 ரூபாய் தரோம். அதெல்லாம் முடியாது. ஏய் எங்க கரஸ்பாண்ட் ஐயாவை தவிர உங்க எலிய எவனும் வாங்க முடியாது. ஏ தாஸ் மரியாதையா எலிய இவளை கொடுக்க சொல்ல, இல்ல அடிபட்டே சாவ. டேய் யார பார்த்து என்னடா பேசுற? தாசையும் உங்களையும் பார்த்தாண்ட பேசுறாங்க, அதுக்கேண்ட அப்படின்னு பேசுங்க. சரிங்க. ஏ தாச நீ ஒரு காலத்துல சண்டியற, இப்ப மொண்டியற, ஒழுக்கம் எலிய கொடுத்துற. யோ எலியெல்லாம் கொடுக்க முடியாது, முடிஞ்சா எங்க தாசன் திருந்து எடுத்துட்டு போங்க. ஏய் ஏண்டா அவனை உசுப்பேத்துற? ஏய் நம்ம புளியாடா புடிச்சிட்டு வந்திருக்கோம், நகம் தோலன்னு விக்கிறதுக்கு எலி தான்டா, அவன் எடுத்துட்டு போனா போறான்டா. ஐயோ என் உயிரே போனாலும் எலிய கொடுக்க மாட்டேன். ஏய் இவனோட வாயில பேசிட்டு இருந்தா வேலையாகாது, வேலை ஆரம்பிங்கடா. அண்ணே இவன் கிட்ட வாயில பேசாம என்னால மூக்குல எல்லாம் பேச முடியாதுண்ணே. ஏ மூதேவி கரஸ்பண்டையா, தாச ஜோலி முடிச்சு சொல்றாரு, முடியா? யோ எலிய கங்கமாதானையா கொடுக்க மாட்டேங்கிறா, அதுக்கு ஏயா என்ன முடிக்கணும்னு சொல்றீங்க? ஏய் நீதான் எழுச்சு வாயா, முடியுங்கடவனா. அட பாவி, பேனாவில குத்தி என் கதையை முடிக்கலான்னு பாக்குறீங்களா? இதுல குத்துனா ஊமக்காய ஆயி எனக்கு கட்டி வந்துடும், அதுக்கு பேசாம கத்தியாலே குத்தி கொண்டுடுங்களா. என்ன இருக்கிற கழகி, 50 ரூபாய் செலவு பண்ணி கத்தியில வாங்க முடியாது, ஆனாலே குத்திர வேண்டியதான்.
ஏய் வெட்டி அவங்ககிட்ட என்னடா பேச்ச, போட்டு தள்ளுங்கடா. டீச்சர், எங்கே எனக்கு கம்பியை மியூட்டிங்களோன்னு நினச்சேன் டீச்சர், ஆனால் வந்து சேர்ந்துட்டீங்க டீச்சர். நம்ம காதில் யாராலையும் பிரிக்க முடியாது. யோ, நாங்களே சேர்ந்தாச்சு, இனிமேல் எதுக்கு எங்களுக்கு லவ் லெட்ரு? நாதாரி, லவ் லெட்டர் இல்லையா, ஒரு ஃபுல் ட்ரெயினுக்கான டிக்கெட் அது. ஓ, டிடிஆரா? எங்களுக்கு எதுக்கு ஒரு ஃபுல் ட்ரெயினோட டிக்கெட்டு? நாதாரிங்களா, நீங்கள் அடித்த பெல்லு சத்தத்தினால கவுகாத்தி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம்ல நிற்காம ஆளுகளை ஏற்றாம போயிருச்சு. அதுக்குண்டான பில்லு தான் இதெல்லாம் சார். இது ரொம்ப அநியாயம் சார். இந்த தக்குனோட்டு பெல் அடிச்சு அம்மா பெரிய ட்ரெயின் நின்று போச்சுன்னு சொல்றீங்களே சார். சார், இந்த பெல் அடிச்சா எலிக்கு கூட கேட்காது சார். ஏன் சார்? டீச்சரே ஒரு அனுமானத்துல என்னை வந்து பார்த்துருக்காங்க சார். அதெல்லாம் முடியாது. ட்ரெயின் நிற்காம போனதுக்கு நஷ்டீடு நீங்க கட்டித்தான் ஆகணும். வெட்டியில எதுவும் பேசிட்டு இருக்காதிங்க சார். எவ்வளவு கேட்டணும் சொல்லுங்க, கட்டி தொலைறோம். சொல்றேன், நீங்க கட்ட வேண்டிய பில் எவ்வளவு தெரியுமா? 60,85,32,92 ரூபா நீங்க கட்டியே ஆகணும். பின்ன என்னையா, உனக்கு எனக்கு கனெக்ஷன் எழுதி இருந்தா கூட எனக்கு சாரி சார். யோ, நான் அழகா இல்லைங்கிற உண்மையே சரி, எல்லாம் விழுந்துரும், எல்லாம் கீழே விழுந்துரும். டீச்சர், டீச்சர், சின்னப்பதாஸ் உங்களுக்கு காத்துட்டு சொல்லக்கூடாது. என்ன போட்டோல இருக்காரு? இல்ல சார், அதான் கரெக்டா? இல்ல இல்ல, விடுவாங்களா? ரெடி சார், சரி போய் அக்கா. மீதிய சீச்சி, மீதிய நான் சொல்றேன்க்கா. சார், நான் ரொம்ப படிக்காதவ, அதனால சார் கூட புரிஞ்சுக்க முடியலையே. ஐ அம் சாரி. ரோலிங், கோழி பிடிக்கிற மாதிரி அமைக்கி அழிச்சு. ரோலிங்,
ஆமாண்டா, இந்த தாஸ் ஜெனிஃபர் சொல்லி கத்துனோம்னா மண்டையில் ஏதாவது இருந்தால் தானே மறக்கோ. சி, யோ பெருச்சாலி குருத சின். ஓ, இதுதான் சொன்னியா? அப்போ நான் இதான் பழமொழியா? நான் இல்லை கேமரா.